அப்டேட் நியூஸ் டிஸ்கஷன் நேயர்களுக்கு வணக்கம். சோகமாக இருந்தாலும் பேசி தான் ஆகணும் இந்த விஷயத்தை. இந்தியா இல்லை இந்தியா T20 வேர்ல்ட் கப்பில், ஆனால் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, நம்மளை அடித்த பாகிஸ்தான் நேற்று தோற்று போயிட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவென்ச்சுவலி நம்ம வந்து இறுதி கட்டம் கிளைமேக்ஸ் சீனை நோக்கி நெருங்கிட்டோம். இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த மட்டும் இட் இஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாண்ட். டவுன் அண்டர் டீம் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ரைவல்ரி எப்பயுமே ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சீரியஸ்களை அவங்க ஆடி இருக்காங்க. இந்த முறை செமிஃபைனல்ஸ்லேருந்து வந்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான இங்கிலாந்து, அவங்க தாங்க ஜெயிக்க போகிறாங்க, செம்ம கேம் ஆடுறாங்க, எல்லாருமே ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் அழகாக ஈஸியாக அவங்கள தூக்கி அடிச்சு காலி பண்ணிட்டு தான் நியூசிலாண்டு உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா அப்படியே நிதானமாக பீக் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அவங்க எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு ஸ்ப்ளரில் வரல, ஸ்லோவாக ஸ்லோவாக வந்து நேற்று மிக முக்கியமான ஒரு போட்டியில் எந்த ஷாயின் அஃப்ரிதி பட்டைய கலப்பி இந்த கேம்பெயினை வந்து பாகிஸ்தானுக்காக தொடங்கி வைத்தாரோ அந்த ஷாயின் அஃப்ரிதியோட ஓவரில் தான் 3 சிக்ஸ் மேத்யூ வேட் மனசாட்சியே இல்லாமல் அடித்தான் தான் சொன்னோம். சில ஸ்கூப் சிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஷாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். வேட பொறுத்த மட்டும் உள்ளே வெளியே உள்ளே வெளியான டீமில் இருந்தால் 2-3 வருஷமாக இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். அண்ட் ஹசன் அலி இந்தியாவோட சூப்பராக போட்டார், நிறைய மேட்சஸ் நல்லாவே கலக்கின ஹசன் அலி போலிங்கும் சுமாராக போட்டார். முக்கியமாக கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்ற விஷயத்தில் அந்த கேட்சை அவர் கோட்டை விட்டது மிகப்பெரிய ஒரு அதில் பாதாளத்தை அவங்க டீமை கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னோம். பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங் பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க, செம்ம பீக்கில் இருக்காங்க, செம்ம டீம்னு சொன்ன அணி துரதிருஷ்டவசமாக இந்த போட்டியிலிருந்து வெளியேறதுன்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா பிளேட் தர் இன்னிங்ஸ் வெரி வெல். ஸோ ஃபைனல்ஸ் எப்படி இருக்க போகுது அதுதான் இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் ரெண்டுமே பேலன்ஸ்ட் டீம், ரெண்டுமே பலம் பொருந்திய அணி, யார் ஜெயிக்க போகிறாங்க? ஆரோன் ஃபின்ச்சா, கேன் வில்லியம்ஸனா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜில் தொடங்குறாங்க நியூசிலாண்ட், பிகாஸ் கான்வே இல்லை, இன்ஜுரி, அவரால் விளையாட முடியாது அப்படின்னும் பொழுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் சவுத்தி ட்ரென் போல்ட்டை எப்படி ஆஸ்திரேலியா ஆட போகிறாங்க, வார்னர் லைட்டாக ஃபார்முக்கு வந்திருக்காரு, ஃபின்ச் பேட்லேருந்து ரன் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இறுதி அரை இறுதியில் வந்து பெருசாக அடிக்கலை ஸ்மித்தும் மேக்ஸ்வெல்லும், ஸோ அவங்க வந்து பிக் மேட்ச் பிளேயர்ஸ், இறுதி போட்டியில் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க குப்தில் வந்து செஞ்சுரியாக அடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன் நம்ம பார்த்துருக்கோம் குப்திலோட பேட்டிங்கை. ஜிமினிஷம் அன்றைக்கி என்ன ஆட்டம் ஆடினார் நமக்கு தெரியும், டேரல் மிஷல் இருக்கார். ஸோ இரண்டு அணிகளுமே பலம் பொருந்தி அணி, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க இன்னும் பெட்டராக இருக்காங்க நியூசிலாண்ட் சொல்லலாம். பிகாஸ் ஈஷ் சோதி இருக்கார், சாண்ட்னர் இருக்கார், செம்ம சாலிட் சொல்லலாம். இந்த பக்கம் இவங்களும் கூட பார்த்தீங்கன்னா ஆடம் சாம்பா 5 விக்கெட், 6 விக்கெட், 3 விக்கெட் எடுத்து பட்டையை கலப்பிட்டு இருக்கிற டீம். ஸோ இறுதி போட்டியை பொறுத்த மட்டும் பரபரப்பாக இருக்க போது, ஆனால் ஒரு விஷயம் உறுதி, டாஸ் இஸ் கோன் பி அ வைட்டல் ஃபேக்டர். யார் டாஸை ஜெயிச்சு செகண்ட் பேட்டிங் அப்படின்னு கண்ண முடிவுட்டு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. இந்த போட்டியை பொறுத்தவரை செகண்ட் ஆடிய அணிகள் எல்லா போட்டியிலுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ டாஸ் ஜெயிக்கிறவங்க செகண்ட் ஆடுவாங்க. இரு அணிகளுடைய சமபலமாக தான் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது. யார் ஜெயித்தாலும் முதன் முறையாக கப்பு ஜெயிக்கிற அணியாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த இரண்டு அணிகளுமே T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சமீப நாட்களாக நல்லாவே பீக் பண்ணிட்டு வராங்க நியூசிலாண்ட், பார்த்தோம் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்தாங்க, டெஸ்ட் மேட்ச் போட்டியினுடைய இறுதிக்கு வந்து ஜெயித்தாங்க, இப்போ இந்த போட்டி ஐசிசி போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் ஆஸ்திரேலியா நிச்சயமாக ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லலாம் ஸ்டீவா காலகட்டங்கள்லாம், இன்றைக்கி அந்த ஸ்ட்ராங் அப்படின்றத மறுபடியும் நிரூபிப்பாங்களான்ற போட்டி தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்க போகிற அந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு போட்டியில் இருக்குது. அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியான்னு நான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் T20 இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். யார் டாஸ் ஜெயிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் எதுவாக இருந்தாலும் இந்த T20 வேர்ல்ட் கப் ரொம்ப ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. எக்ஸலன்ட் பிளேயர்ஸ் வந்தாங்க, பியூட்டிஃபுல் டீம்ஸ் அடித்து இந்தியா கூட முதல் 2 போட்டிகள் சோட போனாலும் அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதே தொடர்ந்து பல ஷேக்கப் இருந்திருக்கு, டீம் காம்பினேஷன் மாதிரி இருக்குது, புது கோச் வந்திருக்காங்க, எல்லா விதத்திலும் இந்த T20 வேர்ல்ட் கப் ஒரு சின்ன ஒரு முன்னுதாரணமாக ப்ரீகர்சராக இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க என்னன்னு. நல்லா விளையாடக்கூடிய அணி ஜெயிக்கும், வெற்றி பெற போகும் அணிக்கு முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.